சொல்லுங்க பண்ணு. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, இந்த கோழிக்கறி வறுவல். அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம், கருவேப்பிலைங்க, சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்குறேங்க, வெள்ளைப்பூடி இடித்து வச்சுருக்கேன், இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன், மிளகு முனைக்கி வச்சுருக்கோங்க, மல்லித்தலைங்க பொடிங்க. இப்போ இதை பூரா இதில் போட்டுடலாங்க. நாட்டு வெங்காயம் இடித்து வச்சதுங்க. இப்போ பூண்டு இடித்து வச்சது, இஞ்சி இடித்து வச்சது, மிளகு நுணுக்கி வச்சதுங்க. கொஞ்சம் மல்லித்தூளுங்க, மல்லி இலை போட்டிருக்கீங்க. இப்போ எங்கள் வீட்டில் அரைச்ச தூளுங்க. இதுக்கு தேவையானது உப்புங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறீங்க, ரெண்டு பச்சை மிளகாங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாங்க. இருச்சுங்க. இப்போ நம்ம வந்து வரச்சட்டி வைக்கலாங்க அடுப்பில். இதுக்கு தண்ணியெலாம் வேணாங்க, இதுலேயே வெந்துடும். தண்ணியெலாம் ஊற்றலைங்க, அதில் இருக்கிற தண்ணியேன்னு இந்த கறி வெந்துருங்க. இந்த கோழிக்கறி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிட்டோங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோலாம் நாங்கள் நல்லா பார்க்குறீங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் சகோதரிக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.